தோட்டா குடிசையில் தங்கியிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் யாழ் மிரசுவில் கரம்பகம் எல்லார் தோட்டத்தில் இன்று பின்னிரவு இடம்பெற்றுள்ளது. மூன்று பிள்ளைகளின் தந்தையான 43 வயதுடைய சிவசோதி சிவகுமார் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2.5 வருடங்களாக மனைவியை பிரிந்து தோட்ட குடிசையிலேயே இவர் தனிமையில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சாவகச்சேரி நீதவான் ஏ யூர்சன் மரண விசாரணையின் பின்னர் சடலத்தை உறவினரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்டவரது இரு மகன்களும் அவர்களது நண்பருமாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணை அடுத்து மூவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தந்தை தங்களோடு மோசமாக நடந்து கொண்டதாலேயே அவரை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மகன்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்திகள் 2 அருகில் இருந்த குளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. கைதானவர்களை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.